சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாததால் மக்களை திசை திருப்பும் வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் திமுக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை நடத்தி வருவதாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியிருக்கின்றார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட அலுவலகத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளரிடம் அவர் கூறியதாவது, கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுகவின் சார்பில் 525 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன. இதில் 3-4 தவிர வேறு எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை, நீட் தேர்வு ரத்து, முதியோர் உதவித்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உயர்வு என்பது போன்ற எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு பெட்ரோலுக்கு மட்டுமே சிறிதளவு விலையினை குறைத்தார்கள், டீசலுக்கு குறைக்கவே இல்லை. இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைந்த போதிலும் திமுக அரசு குறைக்கவில்லை. பொய்யான வாக்குறுதிகளை அளித்து கொல்லைப்புறம் வழியாக ஆட்சிக்கு வந்த திமுக சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையை மறைப்பதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் மீது பொய் வழக்கு போட்டு வருகின்றது. அதிமுகவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள திராணியற்ற திமுக அரசு மக்களை திசை திருப்பும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் ரெய்டு நடத்தி வருகின்றது. இதுபோன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளின் மூலம் அதிமுகவை அசைத்து விட முடியாது. இந்த வழக்குகளை சட்ட ரீதியாக சந்திப்போம். அதிமுக வீழ்ந்துவிடும் என நினைத்தார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா நல்லாசியுடன் அதிமுக வளர்ந்து வருகின்றது. சேலம் மாவட்டத்தில் மட்டும் 37 இடங்களில் அதிமுக உட்கட்சி தேர்தல் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இதுபோன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளில் திமுக அரசு ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றது. இந்தியாவில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான். திமுகவை சேர்ந்த 13க்கும் மேற்பட்ட அமைச்சர்களின் மீது ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆனால் அந்த வழக்குகளில் எந்த நடவடிக்கையும் இல்லை. தமிழகத்தில் எல்லா துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகின்றது. திமுக ஆட்சிக்கு வந்த 7 மாதங்களில் 6000 கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது. நல்ல நிர்வாகம் இல்லாத காரணத்தினால் வடகிழக்கு பருவமழையால் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மே மாதம் ஆட்சிக்கு வந்த நிலையில் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளுக்கு லஞ்சம் கேட்கப்பட்டால் ஒப்பந்ததாரர்கள் பணியினை நிறுத்திவிட்டனர். இதனாலேயே பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. மேலும் சென்னை மாநகராட்சியில் ஒரே நேரத்தில் 160 பொறியாளர்களை பணியிடமாற்றம் செய்துவிட்டனர். அனுபவம் இல்லாத பொறியாளர்களால் தண்ணீர் எங்கும் தேங்கும் என்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் தெரியாமல் போய்விட்டது. வருகின்ற 17ஆம் தேதி அதிமுகவின் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். அதை முடக்குவதற்காக இதுபோன்ற ரெய்டினை நடத்துகின்றனர். திமுக அரசு எல்லா வகையிலும் தோல்வியடைந்து விட்டது. மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படவே இல்லை. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து வருகின்றார். விவசாய கடன் ரத்து முழுமையாக செய்யப்படவில்லை. 5 சவரன் வரை வங்கிகளில் அடமானம் வைத்தவர்களுக்கு தள்ளுபடி என வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது கூட்டுறவு வங்கிகளில் மட்டுமே என சொல்கின்றனர். தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி என்பதை கழுவி விட்டார்கள். நகைக்கடன் தள்ளுபடி என்பதை கை கழுவி விட்டார்கள். விவசாய கடன் ரத்து என்பதை முழுமையாக செய்யாமல் இன்னும் பரிசீலனை செய்து கொண்டேதான் இருக்கின்றன. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை முடக்கி வருகிறார்கள். நாட்டு மக்களை பற்றி எந்த கவலையும் திமுக அரசிற்கு இல்லை. திமுகவின் வாரிசு அரசியல் குறித்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். எத்தனையோ தகுதி வாய்ந்த தலைவர்கள் இருந்தாலும் குடும்ப அரசியல் என்பது திமுகவின் தலைவிதி. பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளாட்சி தேர்தலின் போதே கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார். கூட்டணியில் என்ன துரோகம் செய்தார்கள் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். பாமக மற்ற தொகுதிகளில் ஜெயிக்க மக்கள்தான் வாக்களித்திருக்க வேண்டும் என்று அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி சேலத்தில் செய்தியாளரிடம் கூறினார். பேட்டியின் போது அதிமுக அமைப்பு செயலாளர் சேமலை, முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். பல நாட்கள் மக்கள் அவதிப்பட்டாங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, மழைநீர் தேங்கி இருக்கிற காரணத்தால குழந்தைகளுக்கு பால் கிடைக்கல, உணவு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, மருத்துவ வசதி கிடைக்கல. எதுவுமே செய்யாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதையெல்லாம் மறைப்பதற்கு தான் இந்த ரெய்டு, மக்களை திசை திருப்பதற்காக இந்த ரெய்டு இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அரசியல் ரீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்திக்க திராணியற்ற திரு ஸ்டாலின் அரசாங்கம் இன்றைக்கு அண்ணா திமுகவை பழிவாங்குகிற நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டுகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது பல அமைச்சர்கள் மீது வழக்கு போட்டு நிலுவையில் இருக்குது. அதையெல்லாம் இவர்கள் எடுத்து நடத்தல. பல முன்னாள் அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் போய்
அப்பாஸ் பெட்டிஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, எந்த வழக்குகள் தொடர்ந்தாலும் சட்ட நீதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திப்போம்.